हेलो फ्रेंड्स वेलकम टू சாப்பிடுவாங்க அனைவருக்கும் நம்ம சேனல் சார்பா இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல்ல நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போறோம் என்னன்னு பாக்குறீங்களா நம்ம ஆப்பிள் வச்சு ஒரு சூப்பரான கேசரி ரெசிபி பார்க்க போறோம் வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்தறலாம் ஆப்பிள் கேசரி செய்யிறதுக்கு முதல்ல ஒரு ஆப்பிளை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க அது ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க மாத்திட்டு அத பியூரியா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் அரைச்சு எடுத்துக்கோங்க சின்ன சின்ன ஆப்பிள் துண்டுகள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம் 1 கப் ரவை 2 ஸ்பூன் பட்டர் கொஞ்சமா முந்திரி திராட்சை ஆப்பிள் பியூரி 2 டேபிள்ஸ்பூன் பால்ல குங்குமப்பூவை அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கொஞ்சமா ஏலக்காவை தட்டி வச்சிருக்கேன் 1/4 கப் சக்கரை எடுத்துக்கேன் 4 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க இப்போ ஆப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு போய் பார்க்கலாம் ஒரு வாணலில 2.5 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடாகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை இதல ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி லேசா கிண்டி விடுங்க அடுப்பு ஃப்ளேம வந்து சிம்ல வெச்சுக்கோங்க ஹைல வச்சீங்கனா சீக்கிரமா அது கரிஞ்சிர வாய்ப்பு இருக்கு நீங்க ஸ்லோவா வச்சி கிண்டி விட்டீங்கனா முந்திரி எல்லாம் நல்லா கிறிஸ்பியா வறுபட்டிருக்கும் நம்ம கேசரி சாப்பிடும்போது ரொம்ப மொறுமொறுன்னு நல்லா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே நம்ம இத வேற ஒரு ப்ளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்துறலாம் இப்போ அதே கடாயில நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் ரவையை சேர்த்துக்கறோம் ரவையை சேர்த்துட்டு நெய்ல நல்லா கிண்டி விடுங்க நெய்ல ரவையை ரோஸ்ட் பண்ணும்போது நல்ல வாசனையா இருக்கும் கேசரி ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் ஒன்னோட ஒன்னு ரவை ஒட்டாம ரொம்ப அழகா வரும் பாருங்க இந்த மாதிரி உதிரி உதிரியா வருது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதே வாணல்ல 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் बटर सूडी ना उन नाम एचर आपल प्यूरी आड पड़ो आड पड़े अटर ना वदको बटर आपल प्यूरी वद ना वासन आपलो फ्लोवर ना इेसर अदक नाम प्रास वो फालो पड़ रहा ना मिक्स पड़ी विटको இதோட டெக்ஸ்சர்லாம் நல்லா மாறி இதோட கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்கா மாறணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதல 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் கேசரி கொஞ்சம் ஃப்ளோயி கன்சிஸ்டன்சில வேணும்னு நினைச்சீங்கனா 2 டம்ளர் தண்ணியா சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேன் தண்ணி சேர்த்துட்டு இப்போ இத நல்லா கலந்து விட்டுறலாம் ஓரங்கள்ல இருக்குறது எல்லாத்தையும் எடுத்து விட்டு கலரி விட்டுக்கோங்க இப்போ இது கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் இப்போ பாருங்க இந்த தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க ரவைய கொஞ்சம் கொஞ்சமா இதல சேக்கணும் ரவைய கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஒரே டைம்ல நிறைய ஆட் பண்ணிட்டீங்கனா நிறைய லம்ஸ் ஃபார்ம் ஆயிடும் அந்த கட்டிகள்ல எதுவும் இல்லாம நீங்க கரஞ்சி கரஞ்சி விடுங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க கை விடாம கிளறுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு செய்யுங்க நம்ம இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது
ரவை நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்க பாலை ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அந்த கலர் எல்லாம் கேசரியில எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க எந்த இடமும் தனியா தெரியாத மாதிரி ஈவனா இருக்கிற மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கரையில பாதி அளவு சக்கரையை ஆட் பண்ணிக்கிறோம் சக்கரையை ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணி விடுங்க சக்கரை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா இளகி வரும் இப்போ எடுத்து வச்சிருக்க மீதி சக்கரையும் ஆட் பண்ணிக்கலாம் சக்கரை எல்லாம் ஈவனா எல்லா இடத்துலயும் பரவற மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க கலரும் சக்கரையும் எங்கேயும் தனியா இல்லாத மாதிரி எல்லா இடமும் நல்லா mix ஆயிடுச்சு இந்த டைம்ல நம்ம தட்டி வச்சிருக்க ஏலக்காவை தூவி விட்டுக்கலாம் ஏலக்காய் தூவினதுக்கு அப்புறமா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுறலாம் ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படிங்கறவங்க அதை யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு இந்த சமயத்துல 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கறேன் நெய்யோட அளவு உங்களோட விருப்பப்படி தான் இங்க கூடவோ குறையவோ சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை இதல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுடுங்க எல்லா பக்கமும் நெய் பரவற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுடுங்க இவ்ளோ தாங்க நம்மளோட ஆப்பிள் கேசரி ரொம்ப அருமையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இத நான் ஸ்பூன்ல எடுத்து காட்றேன் பாருங்க எவ்வளவு சாஃப்ட்டா வருதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching.